தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். அதாவது சில நேரங்களில் வந்து நமக்கு வேணும்னா நம்ம அடம்பிடிச்சு தான் வாங்கணும். 2020 வந்து நம்மை தேடி வந்த மொரட்டோரியம் வந்து 2021 நாம் தேடி சென்றால் மட்டுமே கிடைக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சாத்தியம். அதனால் உங்களுக்கு வந்து மொரட்டோரியம் வேணும்னா தயவு செய்து நான் ஏற்கனவே கூறியது போல ஒன்று கஸ்டமர் கேருக்கு மெயில் அனுப்புங்க, இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட பேங்கோட ஃபோன் நம்பரை எடுத்து நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி நீங்கள் அவர்களை தொந்தரவு செய்தால் மட்டுமே உங்களுக்கு மொரட்டோரியம் கிடைக்கும். ஆனால் தொந்தரவு செய்பவர்களுக்கு, அதாவது ரெக்வஸ்ட் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பேங்க்லேருந்து மொரட்டோரியம் ஆனது கிடைக்கிறது. இது வந்து நம்பகமான ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயும் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் வந்து இதை மாதிரி கேட்கறவங்களுக்கு கொடுங்கன்ற விஷயத்த சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை அவர்கள் செய்தியாக வெளியிட மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மொரட்டோரியம் வாங்குறதுனால நிச்சயமா நம்ம வந்து பாதிக்கப்படதான் போதும், பயன்பெற போவது கிடையாது. ஆனாலும் இந்த 3 மாசம் நான் நிம்மதியா இருக்கணும், இந்த 3 மாசம் எனக்கு சாப்பிடுவதற்கு பணம் வேண்டும், இந்த 3 மாசம் வந்து எனக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, இந்த பேரிடர் காலத்துல நான் எப்படியாவது வந்து தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து நம்ம இந்த மொரட்டோரியத்துக்கே போறோம். அதனால இது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. நிச்சயமா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றவங்க மொரட்டோரியம் தயவு செய்து போகாதீங்க. போனீங்கன்னா நீங்க வந்து 3 மாதங்களுக்கு 6 மாதங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். இப்போதைக்கு எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், பின்னாடி வரதான் எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மொரட்டோரியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, உங்களுக்கு தேவையான மெயில் ஐடி, அதாவது எந்தெந்த பேங்க்குக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற மெயில் ஐடிய என்னால் முடிந்த அளவிற்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். தெரியாதவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் கால் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதாவது குழுக்கள்ல வந்து பணம் வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்யறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்திட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேங்க்ல டார்ச்சர் பண்ணானா அதுல வந்து ஆமா அப்படிதான், அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஆனா குழுக்கள் என்பது வந்து நம்ம ஊர்ல நம்ம ஊர் மக்களால் ஏற்படுத்தி கொல்லப்படுகின்ற ஒரு குழு. அவர்களுக்கு வந்து உங்க கஷ்டம் புரியலன்றதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த குழு வந்து ஏற்கனவே ஒரு பேங்க்ல இருந்தா வந்து பணம் வாங்கி உங்களுக்கு லோனா கொடுத்துருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் நினைத்தால் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொரட்டோரியம் என்பது அந்த விலக்கு வந்து கொடுக்க முடியும். ஆனா அவர்கள் வந்து இந்த வட்டிக்கு வட்டி விட்டு பிழைக்கிறதுனால உங்களை வந்து டார்ச்சர் செய்யறாங்க. ஒருவேளை உங்களை அசிங்கப்படுத்தும் அளவிற்கு டார்ச்சர் செய்தால் தயவு செய்து அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இதை மாதிரி வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நிச்சயமா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மிகவும் கொடுமையான ஒரு காலம். இந்த காலத்துல வந்து எந்த ஒருவரையும் வந்து இது மாதிரி வந்து கொடுமை அசிங்கப்படுத்துற அந்த கொடுமைப்படுத்துற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பது அரசாங்கம் வந்து ஏற்கனவே மறைமுகமா எல்லா வங்கிகளுக்குமே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குழுக்களுக்கு பயப்படாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, இப்போதைக்கு என்கிட்ட பணம் கிடையாது, நிச்சயமா இந்த 1-3 மாதங்கள் கழித்து நான் தருகிறேன் என பொறுமையாக சொல்லுங்கள். அதற்கு மேல வந்து அவங்க வந்து கேட்கலன்னா தயவு செய்து அவங்ககிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நிச்சயமா உங்களை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நண்பர்களே, நான் என்னடா மொரட்டோரியம் சம்பந்தப்பட்ட வீடியோ போறேன், என்னோட சேனல்ல வந்து வியூஸ் வரதுக்காக போறேன்ட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சேனல்ல வந்து வியூஸ் வரேன்னா 1008 வழிகள் இருக்கு. ஒரு டிக்டாக் வீடியோ, ஒரு சினிமா வீடியோ, இது மாதிரி எது வேணாலும் போடலாம். இருந்தாலும் நாம் படுகின்ற கஷ்டமானது மற்றவர்களும் படக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் இப்போதைக்கு இந்த மொரட்டோரியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஜூன் 1வாரத்தில் அறிவிப்புகள் வெளிவர அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சிட்டிங் போயிருக்கு, நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் வெளிவரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். உங்களோட சைட்லேருந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த கோட்டக் மகேந்திராவோட தலைவர் மேபி உதய் கோட்டக் நினைக்கிறேன், அவர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன கோரிக்கைனா, அதாவது இந்த பேரிடர் காலத்துல ஒரு குடும்பத்துக்கும் வந்து 1 லட்சம் ரூபாய், அதாவது ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து பணம் கொடுக்கணும், அதனால வந்து புது நோட்டுகளை வந்து அச்சடிச்சு வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடக்கோட தலைவர் சொல்றாரு. நல்லா கருத்து ஆலோசனைகள்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க வங்கியில கடன் வாங்கின ஏழைகளுக்கு 1-3 மாதம் மொரட்டோரியத்தை உங்களால கொடுக்க முடியல, வட்டியை வந்து தள்ளுபடி செய்ய முடியல, நீங்களாம் வந்து எப்படி மக்களுக்காக யோசிச்சு என்னத்த பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனால ரெக்வஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கண் தொடை பண்ணது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒருவேளை நீங்கள் மக்கள் மேல அக்கறை உள்ளவர் என்றால்
நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 மாத மொரட்டோரியத்தை கொடக் மகேந்திராவில் யாரெல்லாம் லோன் வாங்கினாங்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து ஊருக்கு மட்டும் உபதேசம், உங்க வீட்டில் வந்து அதை எதையுமே செய்ய மாட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பயனற்றது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.